இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நான் ஒரு நம்பர் ஒன் குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டுக்கிட்ட ஒரு ஃபோன் வாங்கலை. நம்ம வந்து நம்பர் ஒன் ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிலேருந்து ஒரு ஃபோன் வாங்கியிருக்கோம் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு. ரெட்மி நோட் 10 ப்ரோவோட ஒரு அன்பாக்ஸ் மட்டும் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஃப்ரண்ட்டில் ஃபோனோட இமேஜ் பெருசாக கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஃபோனோட ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணிக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. அந்த பெட்டிக்குள்ள ஒரு டிபிஓ கேஸ் இருக்கு, வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, ரெகுலரான புக்லெட்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தோம்னா ரெட்மி நோட் 10 ப்ரோ ஃபோன் இருக்கு. அதுக்கு கீழே ஒரு சார்ஜிங் அடாப்டர், 33 வாட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. டைப் ஏ டு டைப் சி யூஎஸ்பி கேபிளும் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஒரு ஆரஞ்சு ஆக்சன் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. பாக்ஸ் கண்டென்ட் பார்த்தோம்னா இவ்வளோ தான் வந்திருக்கு. நம்ம போனை கையில் எடுத்தோம்னா அதில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரு 120Hz ஆம்லெட் டிஸ்பிளே ஃப்ரண்டில் கொடுத்துருக்காங்க. 6.67 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய டிஸ்பிளே சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் நாட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளே வந்து ஒரு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட உள்ள ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதான் இந்த ஃபோனோட ஒரு மெயின் செல்லிங் பாயிண்ட். 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட பார்த்தோன்னா இந்த ஒரு ஃபோன் தான் இருக்குது 20,000 ரூபாய்க்குள்ள பார்த்தீங்கன்னா. அப்புறம் இதோட பில்ட் அண்ட் டிசைன் பார்த்துக்கிட்டோன்னா பேக்கில் கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. அந்த பேக் கிளாஸ் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் ரெகுலராக ஃபோனோட பட்டன் பிளேஸ்மெண்ட் பார்த்தோன்னா ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பவர் பட்டன் இருக்குது. பவர் பட்டன்லேயே தான் நம்மளுக்கான அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அமோலெட் டிஸ்பிளே தான், இன் டிஸ்பிளே கொடுத்துருந்துருக்கலாம். இருந்தாலும் இந்த ஃபோனில் வந்து சைட் மவுண்டட் தான் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு டைப் சி போர்ட் இருக்குது, ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது, ஒரு ப்ரைமரி மைக்கு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா டாப்பில் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க, சிம் ஸ்லாட்டுக்கான அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டாப்பில் பார்த்தோம்னா ரெகுலராக ரெட்மி ஃபோனுக்கே அவருக்கான ஒரு ஐஆர் பிளாஸ்டர் ப்ளஸ் செகண்டரி ஸ்பீக்கர் ப்ளஸ் செகண்டரி மைக்கு டாப்பில் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் இந்த ஃபோனில் இருக்குது, அதுவும் டாப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டோன்னா அந்த ஃபோனில் பார்த்துக்கிட்டோன்னா ஸ்னாப் ட்ராகனோட 732 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் ப்ராசர் தான். ஆனால் இந்த ப்ரைஸுக்குங்கும் போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனால் ஆம்லெட் டிஸ்பிளே 120Hz ப்ளஸ் கேமராவை தான் இந்த ஃபோனில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது இது ஒரு நல்ல ப்ராசஸர் தான் இந்த பட்ஜெட்டுக்கு. 732Gங்கிறது ஒரு 730 அப்கிரேடட் வெர்ஷன் தான். யூசர் இன்டர்ஃபேஸில் எந்த லேகும் இல்லை. நம்ம அந்த 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கூட ஓரளவு அதில் எந்த லேகுமே அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணல. நம்ம யூஸ் பண்ண கொஞ்சம் நேரத்தில் நல்லா தான் இருந்துச்சு. இதால் எல்லாமே ரன் பண்ண முடிஞ்சு. நம்ம வழக்கம் போல் கேமிங்னு பார்த்துக்கிட்டோன்னா பப்ஜி விளையாடும் போது நீங்கள் இதில் வந்து ஹெச்டியில் ஹை கிராஃபிக்ஸ் வரைக்கும் விளையாட முடியும். ஸ்மூத்தில் வச்சிங்கன்னா அல்ட்ரா வரைக்கும் விளாண்டுக்கலாம். 40 FPS வரைக்கும் இந்த ஃபோன் சப்போர்ட் பண்ணும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரீம் ஃப்ரேம் ரேட் சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன் தான். மெயின்லி வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது 120Hz ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கேமராவையும் தான் மென்ஷன் பண்ணுறாங்க தவிர கேமிங்காண்டி அவங்க இந்த ஃபோன் லான்ச் பண்ணல. அதனால் மிட்ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மையிலே இது ஒரு நல்ல ப்ராசஸர் தான் இந்த ரேட்டுக்கு. ஓகே, மெயின் கேமரா வந்து 64 MP கேமரா கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 கேமரா பின்னாடி வருது. ஒன்று 64 MP கேமரா, செகண்டரி வந்து ஒரு அல்ட்ரா வைடு கொடுத்துருக்காங்க, தேர்டு வந்து ஒரு மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 4th கேமரா என்னங்கிறத அவங்களே கூட ஹைலைட் பண்ணல. அந்தளவுக்கு ஒரு கேவலமான கேமரா சென்சார் கொடுத்துருக்காங்க. ஆனால் சொல்லும்போது குவாட் கேமரான்னு சொல்லிக்கலாங்கிறதுக்காண்டி மட்டும் தான் அதை வச்சுருக்காங்க. அவுட்புட்டுன்னு பார்த்துக்கிட்டோன்னா மெயின் கேமராவில் எடுத்த அவுட்புட் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. 64 MP கொடுத்துருக்காங்க. ஆனால் நார்மலாக 16 MP தான் டிஃபால்ட் ஷாட் எடுக்குது. அதுக்கும் 64 MP ஷாட்டுக்கும் ஒரு பெரிய வேரியேஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லணும்னா ஒரு பெரிய வித்தியாசமாக இல்லை. நம்ம 16 MP எடுக்கும்போது கூட ஏஐ சீன் டிடெக்ஷன் இருக்குது, ப்ளஸ் HDR நீங்கள் எனபிள் பண்ணி எடுத்துக்கலாம். 64 MP போகும்போது இது எல்லாமே கட் ஆயிருது. உங்களுக்கு டீட்டெயிலிங் அதிகமாக இருக்குது, ஆனால் ஃபோட்டோவில் டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்கும். பார்க்குறதுக்கு இமேஜ் கொஞ்சம் டல்லாக இருந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். நார்மல் ஷாட் எடுத்தீங்கன்னா நம்ம நார்மலான யூஸுக்கு நார்மலான ஷாட்டே கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்புறம் ரெகுலராக அல்ட்ரா வைடில் டீட்டெயில்ஸ் நல்லாவே அடி வாங்குது. சும்மா பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ரோ 5 MP கொடுத்துருக்காங்க, போதும். இருந்தாலும் நம்ம மெயின் கேமரா வச்சு எடுக்கிறதே நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். இன்னொரு கேமரா என்னனே அவங்களே சொல்லலை, அதை பற்றி எதுக்கு நம்ம சும்மா பேசிக்கிட்டு அதை நம்ம டீலில் விட்டுறலாம். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு பார்த்துக்கிட்டோம்னா 16 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு டீசெண்டான கேமரா தான் கொடுத்துருக்காங்க, நல்ல அவுட்புட் இருக்கு. ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் கேமராவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1080p 30 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஏஐ ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. பேக் கேமராவில் வீடியோ குவாலிட்டி பற்றி பார்த்தோம்னா 4K 30 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த சிப்பால் வந்து 4K 60 சப்போர்ட் பண்ண முடியாது. 4K 30 எடுத்துக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து 1080 60 இல்லைன்னா 1080 30 FPS வச்சு நீங்கள் வீடியோ எடுத்தீங்கன்னா எல்லா டிவைஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுலனாலுமே அதை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். 4K 30 எடுத்தீங்கன்னா நீங்கள் அதை ஃபோன்ஸில் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும். இன்றைக்கு உள்ள டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பட்ஜெட் ஸ்மார்ட் டிவிஸ் எதுலேயுமே அது ரன் ஆகாது. சிஸ்டமில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது 1080 வீடியோவாக கன்வெர்ட் ஆகி தான் உங்களுக்கு ப்ளே ஆக போகுது. அதனால் நார்மல் யூஸுக்கு நீங்கள் 1080 வீடியோ எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல குவாலிட்டியில் அந்த வீடியோ கிடைக்குது. கேமராவை பற்றி பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க.
அப்புறம் கேமரால கேமரா மோடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க, டுவல் மோடு கொடுத்துருக்காங்க, பிளாக் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, சினிமேட்டிக் வீடியோன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அந்த அதுக்குள்ள அந்த ஸ்க்ரீன் ரேஷியோ மாறிடுது. இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒரு யூஸபுள், நம்ம எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் அந்த பிரைமரி கேமரா வச்சு இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுமே அவுட்புட் நல்லா தான் இருக்கு. மற்ற கேமராவில் இது எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணுற அளவுக்கு அது இருக்காது. அவ்வளோதான் கேமராவை பற்றிய, கேமராவை பற்றின என்னோட ஒப்பீனியன். இதோட டிஸ்பிளே நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில், 6.67 inch கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வேறு கொடுத்துருக்காங்க. இதோட டச் சாம்பிளிங் ரேட்டும் பார்த்தீங்கன்னா 240Hz கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்குது, நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. இதில் HDR 10 சப்போர்ட்டும் அந்த டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. ஆனால் HDR வீடியோஸ் எவ்வளோ நீங்கள் பார்ப்பீங்கன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம என்ன தான் வீடியோ போட்டிருந்தாலும் இன்றைக்கும் நிறைய பேர் 480 பார்க்குறீங்க, இல்லைனா 720 பார்ப்பீங்க. HDR எனபிள் பண்ணி 1080p வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறமா இதோட பேட்டரின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5020mAh பேட்டரி கொடுத்துருக்காங்களாம். எதுக்கு அந்த 20mAh நீங்கள் வச்சு பார்த்தா, இடம் இருந்திருக்குமில்ல ஃபோனில், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்ததுனால வச்சுருக்காங்க. ஏன்னா 5000mAh பேட்டரி கொடுத்துருக்க ஃபோனை விட இது கொஞ்சம் அதிகம் பேசிக்கலாம் பார்த்தீங்களா, அதுக்காண்டி கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த 5020mAh பேட்டரியை ஃபுல் பண்ணுறதுக்காண்டி ஒரு 33W சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஒரு 1 hour ஃபுல்லாகவும் சொல்கிறாங்க, ஆனால் எப்போவுமே அவங்க சொல்கிறத விட ஒரு கால் நேரம் எக்ஸ்ட்ரா தான் சார்ஜ் ஃபுல் ஆகிறதுக்கான டைமிங் ஆகுது. அவ்வளோதான் ஆகும். அந்த டைமிங்க்கு இது ஓகே தான். இந்த ப்ரைஸுக்கு 33W சார்ஜருங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். அதை பாக்ஸ்லேயே கொடுத்தது இதோட ஒரு நல்ல ஆப்ஷன் தான். OS எடுத்துக்கிட்டோன்னா ஆண்ட்ராய்ட் 11 கொடுத்துருக்காங்க. மியூஐ வந்து 12.5 கொடுத்துருக்காங்க. யூசேஜுக்கு நல்லா தான் இருந்துச்சு. சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ரெட்மிட்ட கேட்க வேண்டாம், அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் எதுக்குன்னு தெரியாது. என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அப்டேட்ஸில் ஏதாவது புது ஃபியூச்சர் ஆட் ஆச்சுன்னா அது யூஸ் தான். ஆனால் சும்மா பேருக்கு ஒரு அப்டேட் கொடுத்து அதனால் ஃபியூச்சரில் ஃபோனில் கூட நிறைய இஷ்யூஸ் கூட வந்துட்டுருக்கு. அது தேவையில்லாத ஒன்று தான். இருந்தாலும் இந்த ஃபோனுக்கு ஒரு 3 வருஷம் உங்களுக்கு அப்டேட் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி பேஜ் அப்டேட் சாஃப்ட்வேரை பற்றி பார்த்தோன்னா அவ்வளோதான். யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா க்ளீனாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ராட்வேர்ட் சிலது கொடுத்துருக்காங்க, நெட்ஃப்ளிக்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஒன் ப்ளஸ் மாதிரி இல்லை. ஒன் ப்ளஸில் நெட்ஃப்ளிக்ஸை நீங்கள் அன்இன்ஸ்டாலே பண்ண முடியாது, இல்லை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. காலிங் ஆப் அண்ட் மெசேஜிங் ஆப்னு பார்த்துக்கிட்டோன்னா அது யூஸ்வலி பாரு எல்லா ஆப்ஷன்ஸ்லையும் கூகுளோட தான் கொடுக்காங்க. நீங்கள் கால் ரெக்கார்ட் மட்டும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த டயல் பேடை யூஸ் பண்ணாதீங்க. இவர் கால் யாஸ்மின் ரெக்கார்டுன்னு உங்களுக்கு மட்டும் இல்லை, யார் பேசிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் சேர்ந்தே சொல்லிடும். எதுக்காண்டி இது பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ வர எல்லா ஃபோன்ஸ்லையுமே கூகுளோட காலிங் ஆப் தான் இருக்குது, மெசேஜிங் ஆப் தான் இருக்குது. சாஃப்ட்வேரை பற்றி இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரைசிங், இந்த ஃபோனையே லான்ச் பண்ணும்போது 16000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. உண்மைக்குமே ஒரு பெஸ்ட்டு வேல்யூ மாதிரி ஃபீல் ஆச்சு. 6GB ரேம், 64GB ரேம் ஸ்டோரேஜ் வந்து 15999 கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் லான்ச் ஆகி கொஞ்ச நாள்லேயே வந்து அந்த பேஸ் வேரியண்ட்டுக்கு என்னாச்சுன்னு தெரில. இப்போதைக்கு நீங்கள் வாங்கினா இந்த 6GB ரேம், 128GB வேரியண்ட் மட்டும் தான் வாங்க முடியும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18000 இருக்குது. அதனால் நம்ம இந்த ஃபோனை 18000 ரேஞ்சிலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட லோ வேரியண்ட் வந்து நம்மளால் வாங்கிக்கிட முடியாது. இதான் இப்போதைக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ், 18000 இந்த ஃபோன் கிடைக்குது. 18000 ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா நல்ல டிஸ்பிளே இருக்குது, நல்ல கேமரா இருக்குது. நீங்கள் நிறையா மூவிஸ் பார்ப்பேன், நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுப்பேன்னா உங்களுக்கு இந்த ஃபோன் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். நிறையா நான் கேம் அதிகமாக ஆடுவேன், எனக்கு இந்த ஃபோன் நீங்கள் பார்க்கலாமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் உங்களுக்கு சூட் ஆகாது. கேமிங் அதிகமாக வேணும்னா நம்ம இன்னொரு வீடியோ போடுவோம், IQ Z3 ஃபோனோட ஒரு அன்பாக்சிங் போடுறோம், அந்த ஃபோன் நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம், கேமிங்க்கு நல்லாயிருக்கும். ஒன்லி கேம் மட்டும்தான் ஆடுவேன், எனக்கு கேமிங் மட்டும் இருந்தால் போதும்னு சொன்னீங்கன்னா போகோவோட X3 Pro இதே பட்ஜெட்டில் தான் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிஸ்பிளே கம்மியாக இருக்கும், குவாலிட்டி கம்மியாக இருக்கும், பேட்டரி கேமரா குவாலிட்டி கம்மியாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு அது தாறுமாறாக இருக்கும், நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல டிஸ்பிளே நல்ல கேமரானா நீங்கள் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோனை பற்றின என்னோட ஒப்பீனியன் இவ்வளவு தான். இதை தவிர வேறு எதுவும் நான் சொல்லாமல் விட்டுருந்தேன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஃபோனை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன, நீங்கள் எல்லாம் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, இல்லை ஏதோ ப்ராஸ் அண்ட் கான்ஸ் இருந்தால் அதை நான் சொல்லாமல் விட்டுருந்தேன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்க்குறவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. டாடா, பை பை, சி யூ.